வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சீவில டிசம்பர் மாத ராசி பலன் ஸ்பான்சர்ட் பை லைஃப் ஹாரஸ்கோப் .in. டிசம்பர் மாதம் இந்த வருடத்துடைய கடைசி மாதம். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம், ப்ரீ பிளான் முன்னாடியே என்ன பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில் டெஃபினேஷன் கொடுப்போம். ஹெட்லைன் சீவில கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் நம்ம வந்து மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலனை நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். ராசி லக்னம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பலன்கள் பாருங்கள். ஒவ்வொரு நபரும் தனி நபரும் உங்களுடைய ராசி அதுக்குண்டான பலன்கள், உங்கள் லக்னமே அந்த ராசிக்குண்டான பலனில் போய் பார்த்துங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்லையும் நீங்கள் வந்து விடுபட்ட நிகழ்ச்சிகளை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிஷப ராசி டிசம்பர் மாத பலன்கள் நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. ரிஷபம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி 2017, 2018, 2019 மூன்று ஆண்டுகள் கிட்டத்தட்ட நிறைவடைகிற ஸ்டேஜில் இருக்குது. கடைசி மாதம் இந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் சில நாட்களில் கவனமாக இருந்தீங்கன்னா போதும், பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஏன்னா ரிஷபமுக்கு வந்து இந்த வருஷம் மட்டும்தான் கொஞ்சம் அப் டவுன் ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டுருக்கு. பட் 17, 18 பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக ஹெல்த், ஆக்சிடென்ட்ஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ், ஜாப் லாஸ், மணி, எங்கேயாவது போய் பணம் முடங்கி இருக்கிறது. இது வந்து உங்கள் பர்த் சார்ட்லேயும் ரிஷப ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ஜனகால ஜாதகத்தில் நீங்கள் ரிஷப லக்னமாகவும் இருந்து இல்லை சனி வந்து ரொம்ப வீக்கான ஹவுஸில் பொசிஷனாக இருந்தால் டெஃபினட்டாக இதோட இண்டிகேஷன் இந்த மாதம் இருக்கும். ஒருவேளை ஜனகால ஜாதகம்ல உங்களுக்கு சனி வலுவாக இருக்க நல்ல தசாபுத்தி நடந்துட்டுருக்குன்னா இந்த 6 கிரக சேர்க்கை டிசம்பர் மாதம் நடக்கக்கூடியதை நீங்கள் பெருசாக பயப்படுற மாதிரி இருக்காது. ஸோ உங்கள் பர்த் சார்ட்டை முதல்ல கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. லைஃப் ஹாரஸ்கோப் .in உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் போங்க, வெப்சைட்டில் போங்க, உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துங்க, சார்ட்டு பாருங்கள். முதல்ல உங்கள் பிளானட்ஸ்லாம் நல்லா இருக்கா, என்ன தசாபுத்தி நடக்குது, அதோடைய யோகம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். சில டேட்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். ரிஷபம்க்கு அதிபதி சுக்கரன். இந்த சுக்கரன் 15ஆம் தேதி டிசம்பரில் உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிட் நடக்க போகுது. அதாவது சுக்கரன் வந்து தனுசில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா விலகி மகரமுக்கு போய்ட்றார். ஸோ உங்களுடைய ராசிநாதன் சேஃபான ஒரு பொசிஷனில் 9th ஹவுஸில் 15th ஆஃப் டிசம்பர்லேருந்து உங்களுக்கு இடம் பெயர்வு. இது என்ன இண்டிகேஷன் அப்படின்னா எவ்வளோ ஆபத்து வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி அந்த சுக்கரன் கொடுப்பார். அதுதான் 9ஆம் இடத்து சுக்கரன். ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே, எண்ட் ஆஃப் த மந்த் ஒன்றும் பெருசாக ஆகிடாது. இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்க. சுக்கரன் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்க போகிறார்னு அர்த்தம். இப்போது புதன் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும், மைண்டு நல்லா இருக்கணும், உங்களுடைய எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷன் நல்லா இருக்கணும், கமிட்மெண்ட்ஸ் கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகணும், வேலை கிடைக்கணும், இல்லை இருக்கிற வேலை பிரச்சனை வரக்கூடாது. இதெல்லாம் தான் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஹெல்த் இப்போ புதன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து இந்த ரிஷப ராசிக்கு புதனுடைய பொசிஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மந்தில் இந்த புதனுடைய ஒரு பார்வை, இந்த புதனுடைய ஒரு பார்வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, 5ஆம் தேதி 5th ஆஃப் டிசம்பர் புதன் விருச்சிகத்துக்கு வந்து அவருடைய பார்வையை ரிஷபத்துக்கு செலுத்துவார். இப்போ புதன் ரிஷபத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக, ஃபேமிலி வைஸ், ஹெல்த் வைஸ், கமிட்மெண்ட் வைஸ் பரவாயில்ல, சேஃப், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. 25ஆம் தேதி இந்த புதன் அப்படியே 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அங்கே சனி, குரு, சூரியன், சந்திரன், புதன், கேது 6 கிரகங்கள் ஒன்றா சேரும். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் 6 பிளானட்ஸுடைய கன்ஜெக்ஷன் நடக்கும். இதில் புதன் அவருடைய பார்வையை 2ஆம் இடத்தில் செலுத்திடுவார். ஸோ ரெண்டு கூடியவன் 2ஆம் இடத்தில் பார்வை பதிச்சா இன்கம் வைஸ் ஓகே, ஒரு கிராஜுவல் இன்கம், கேஷுவலாக உங்களுக்கு ஒரு ரெகுலராக இன்கம் வருது, அது புதன் கொடுத்துரும். இப்போ என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது நம்ம டீப்பாக பார்ப்போம். அடுத்தது செவ்வாய் இந்த மாதத்தில், இந்த டிசம்பர் மாதத்தில் செவ்வாய் மாதத்துடைய பிகினிங் எப்படி இருக்கும்னா உங்களுடைய ராசி ரிஷபம்க்கு 6ஆவது வீடு. இப்போது 6ஆம் இடத்துல செவ்வாய், அதாவது 7 கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல ஆல்ரெடி அங்கே சனி பொசிஷன் ஆகிருக்கு, கேது குருவோட இதுதான் இருக்குது. சூரியன் 16ஆம் தேதி அந்த 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். புதன் 25ஆம் தேதி அந்த 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். சந்திரனும் 25ஆம் தேதி. இப்போது இந்த பிளானட்ஸ் எப்படி நம்ம பார்க்கலாம். அதே 25th உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா செவ்வாய் 7க்கு வந்துடும்.
ஸோ இந்த மந்த் டிசம்பரில் உங்களுக்கு வந்து 25th வரைக்கும் இந்த ஃபேமிலி மேட்டர்ஸில் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்ப வாழ்க்கை, மேரேஜ், ஒரு திருமண வாழ்க்கைக்குடான ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அவசரப்பட வேண்டாம், நிதானமாக யோசிக்கலாம். ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவு எடுத்து அதனால் பிரச்சனையாக பெருசாக பண்ணிக்காதீங்க. ஏன்னா எண்டில் இருக்கீங்க, அதாவது இந்த டிசம்பர் அப்படிங்கிறது கடைசி மாதம், எண்ட் ஆஃப் த இயர், எண்ட் ஆஃப் சனியுடைய அந்த டிரான்சிட் நடக்க போகுது. முடிகிற தருவாயில் இருக்கிறதுனால எல்லா கோளும் எட்டாம் இடத்துல சந்திக்குது. இந்த மாதத்தை நான் சொன்ன சில நாட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்துக்கு ஒரு நாட்களை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கணும். இப்போது உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுக்க எதில் கவனமாக இருக்குன்னா, ஃபேமிலி மேட்டர்ஸ், குடும்ப சண்டைகள், கணவன் மனைவி உறவு, காதல் உறவு அல்லது திருமண தேர்வு, இதில் நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லது. இது வந்து மாதம் முழுக்க. இப்போ ஹெல்த்து, எந்தெந்த டேட்லேருந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூரியன் வந்து உங்களுக்கு 16ஆம் தேதி எக்ஸாக்டாக தனுசுக்கு போய்ட்றாரு, அது நெருப்பு வீடு. இப்போ சூரியன் 16ஆம் தேதி டிசம்பரில் தனுசுக்கு போகும்பொழுது சனி, கேது, குரு எல்லாரோடய இணையும் பொழுது உங்களுக்கு அந்த கெமிக்கல் காம்பினேஷன் சொல்ல அந்த ரியாக்ஷன், ஹெல்த்தில் சில இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னா என்னென்னா, சுயஜாதகம் வலுவாக இருந்தால் வராது. பர்த் சார்ட்டில் அந்த மாதிரி தோஷம் இருந்தால் வரும். என்ன மாதிரியான நோய்கள் வரும்? எலும்பு, ஹீட், உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, இந்த காஃப் சொல்கிறது, இதெல்லாம் வந்து அனுபவிக்கிற பலன் கொடுக்கும். ஆல்ரெடி ராகு 2ல இருக்குது, கேது 8ல, சனியோடு இருக்குது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த இரும்பல், சளி, சுரம், காய்ச்சல் சொல்கிறதெல்லாம் நிறைய கொடுக்கும். சில பேருக்கு கால் நரம்புகள், எலும்புகள்லாம் பிரச்சனை கொடுக்கும். இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் சூரியன் 8ஆம் இடத்துல போதால் கொஞ்சம் கவனமாக இருந்தால், நான் சொல்கிறது 16ஆம் தேதி டிசம்பர்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து ஜனவரிக்கும், பட் நம்ம இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் எடுத்துப்போம். இது நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லது, விழிப்புணர்வோடு இருங்க. அடுத்தது குரு 8ஆம் இடத்துல இருக்கார், இதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜ். 8க்குடைய குரு 8ஆம் இடத்துல இருக்குது, ப்ளஸ் அதனால் உங்களுக்கு தொடரலை கிடையாது. சனி 8ல இருக்கிறதுனால இந்த வேலையில் மாறுறது, இடம் மாறுறது, ஊர் மாறுறது, அதுக்கப்புறம் வந்து நியூ ஜாப் தேடுறது, ஜாபை குவிட் பண்ணுறது. சில பேர் ஜாப் பண்ணவே முடியாமல் குவிட் பண்ணிட்டுமா கேட்குறீங்க. வேண்டாம், இந்த மாதத்தை முடிவு எடுக்காதீங்க, பொறுமையாக இருங்க. ரொம்ப முடியலையா, அந்த 3 நாள் லீவ் போட்டுருங்க. 25, 26, 27 அந்த 3 நாள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ட்ராவல் அவாய்ட் பண்ணிங்க, மெயினாக ட்ராவல் அவாய்ட் பண்ணிங்க. அந்த 3 டேஸ் மட்டும் கொஞ்சம் ட்ராவல், ஏன்னா சந்திரன் 8க்கு போய்டும். பயணங்கள் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருங்க. தண்ணி மாற்றி குடிக்கிறதுல ஜாக்கிரதையாக. நான் சிலலாம் ஏன் கொடுக்குறேன்னா, அந்த 6 கிரக சேர்க்கை ரிஷபத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் இந்த விழிப்புணர்வோடு இருந்தால் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். பணம் கொடுக்கல், வாங்கல், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணால் ரிஷபம் இந்த மாதம் முடிஞ்சதுன்னா ஜனவரிலேருந்து ஒவ்வொரு கிரகமாக உங்களுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி சுக்கரன் அங்கே வந்து மகரமில், அடுத்து சூரியன், புதன், சந்திரன் உடனே குயிக்காக போயிடும், சனி மேலே ஏற ஆரம்பிச்சோம். அப்போ எல்லா கோளும் உங்களுக்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப 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 ஃபேவரபுளாக இருக்கும். நல்லா காத்துருங்க. டிசம்பர் மாதத்தை அமைதியாக, விழிப்புணர்வோட, தெய்வ அருளோட, நான் சொன்ன டேட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக முடிங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் இயரை பிளான் பண்ணுங்கள். குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துடைய ஒரு பொது பலன். கிரக நகர்வுகளை வச்சு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்றத பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் லக்னம், உங்களுடைய சுய ஜாதகம், சுய ஜாதகத்தோட தசா புத்திகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் உங்கள் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதை முதல்ல பாருங்கள், அதோடய கம்பேரிஷன் தான் இந்த மந்த்லி டிரான்சிட்ஸுடைய பலன்கள். இதை தவிர நியூமரோலஜி பலன்கள், ப்ளஸ் ஜெர்மாலஜி, ருத்ராட்சா, இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஹெட்லைன்ஸ்வியில் அப்லோட் ஆகிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ்வியில் போய் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் டிஸ்பிளே திரையுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரிய திசை இல்லைனா சந்திர திசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த நவம்பர் மாதத்தில் அதோடய டிரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேவராக பண்ணும். சூரியனுக்கு வந்து சிம்மம், சந்திரனுக்கு வந்து கடகம், இந்த ரெண்டு லக்னத்தில் வந்து முக்கியமாக இந்த கிரகங்களை வந்து ஆளுமை செய்யும். பேசிக்காகவே சூரிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சூரிய திசையை எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா, 12 மாதங்களில் 12 வீடுகளில் இந்த சூரியன் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் சரியாக இல்லை, ஆனால் சூரிய திசை நடக்குது, அடுத்த மாதம் உடனே ரெக்டிஃபை ஆகும். இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுபடியும் அது ரெக்டிஃபை ஆகும். இந்த சூரியனுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதம் சரியான பலன்கள் ஏற்படலனாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, சூரியன் இடத்துல மற்ற கோள்கள் நெருங்கும் பொழுது சூரியன் அது வந்து தாக்கக்கூடிய சக்தி அடையாது, அன்லஸ் அது ராகுக்கு. இது தவிர மற்ற கோள்கள் தான் வந்து வலுவை இழக்கக்கூடிய சக்தியை உடையதாக இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து 12 லக்னத்தில் முதல்ல என்ன லக்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள்.
சூரிய தசை நடக்குதா, அந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டுக்கு அதிபன். பெரும்பாலும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு அதிக நல்ல பலன் நடக்கிறது இல்லை. பெரும்பாலும் நான் சொல்கிறது 80% சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் அவ்வளோ விசேஷமாக நடக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக சூரியன் லக்னத்தையே இருக்கார், அதுவும் சிம்ம லக்னமாக இருக்குது, மேஷ லக்னமாக இருக்குது, சூரியன் உச்சம் பெற்றிருக்கார், இல்லை சூரியன் 10 இருக்கார், 11 இருக்காரா, இவங்களுக்கு தான் சூரியன் நல்லா பண்ணுறாரு. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தான பலம் இழந்து இல்லை வீக்காக இருந்து தான் நடக்குது. சரி, இது எப்படி அப்படி சொல்கிறோம், எப்படி அது 80% சரியாக வேலை செய்யறதுன்னா, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். சூரியன் வந்து ஃபாதர், அதாவது தகப்பனார் கூடான ஒரு கார்கத்துவாதிபதி. எல்லாருடைய அப்பாவும் அதாவது தகப்பனாரும்